வெல்கம் டு சுஜூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அட்டகாசமான சுவையில் உள்ள அல்வா தாங்க செய்ய போகிறோம். என்னடா அல்வான்னு சொல்லிட்டு பச்சை கலரில் காமிக்கிறேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம இன்றைக்கி வந்து வாழை இலையில் தாங்க அல்வா செய்ய போகிறோம். வாழை இலையில் அல்வா வச்சு பார்த்துருப்பீங்க, ஆனால் வாழை இலையவே அல்வாவாக கிண்டி பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? வாங்க, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாழை இலை அல்வா எப்படி சூப்பராக செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த அல்வாவுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. இந்த அல்வாவுடைய டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா, திருநெல்வேலி அல்வாவுடைய டேஸ்ட்டே தோற்று போயிருங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்குது இந்த வாழை இலை அல்வா. வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சுஜூஸ் கிட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த வாழை இலை அல்வா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி குழந்தை இலையாக இரண்டு வாழை இலை எடுத்துருக்கேங்க, சின்ன சின்ன இலையாக எடுத்துருக்கேங்க. அதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இப்போ இதை ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிடலாங்க. மேலே வந்து இந்த வாழை இலையுடைய சக்கை எல்லாமே கலந்துடும். நம்ம தண்ணி மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். அந்த தண்ணி இப்போது இந்த வாழை இலை தண்ணி இருக்கலையா, இது கரெக்டாக ஒரு 4 கப் வர மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாங்க, அளந்துக்கலாங்க. நீங்கள் வந்து எந்த கப்பில் அளந்துக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருட்களையும் அளந்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க. அது கூடவே நம்ம வாழை இலை சாறு எடுத்து வச்சோம் இல்லையா, அது ஒரு 4 கப் சேர்த்துடலாங்க, சரியாக இருக்கும். பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அது வேண்டாம். இப்போ நம்ம 4 கப் சாறு எடுத்து சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கட்டிகள் எதுவுமே விழுகாதுங்க, நீங்கள் பயப்படாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ என்ன செய்கிறீங்கன்னா, இதை நம்ம ஸ்டவ்வில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து இதை வேக வச்சிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம். இப்போ பாருங்க, நமக்கு அல்வா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு வந்து என்னாச்சுனாக்கா, வச்சு 1 செகண்டே நமக்கு இந்த மாதிரி வந்துடுங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளற ஆரம்பிச்சிடுங்க. இந்த அல்வா வேகிறதுக்கு சரியாக 10 நிமிஷம்தாங்க ஆகும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நீங்கள் சட்டுன்னு இந்த அல்வா கிண்டி முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையினே இருக்குங்க இந்த அல்வா. நம்ம வந்து வாழை இலையில் சாப்பாடு சாப்பிட்டோம்னாக்கா அது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. வாழை இலையில் சாப்பாடு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுன்னா, அப்போ அந்த வாழை இலையவே அல்வாவாக கிண்டி சாப்பிட்டோம் அப்படின்னா அது உடம்புக்கு இன்னும் ரொம்ப நல்லது தானே. இப்போ நம்ம வந்து அல்வா நல்லா அழகாக வெந்து கண்ணாடி மாதிரி நல்ல டார்க் பச்சையாக வந்துச்சு இல்லையா, டார்க் கிரீன் கலர் வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்ததான் இது நல்லா வந்து அந்த அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி மாம்பழத்தில் அல்வா கிண்டி போட்டிருப்போம் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்
இப்போ முந்திரி பருப்பையும் அதில் எடுத்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நமக்கு அல்வா சூப்பராக வெந்து இந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கலையா. இந்த அளவுக்கு சுருண்டு வந்த பிறகு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு சரியாக 2 கப் சர்க்கரை ரொம்ப பர்ஃபெக்டான அளவாக இருக்கும். நான் அதில் 1 கப் சர்க்கரை இப்போ நான் சேர்த்துடுறேங்க. அடுத்ததான் இது கொஞ்சம் நல்லா அழகாக கிண்டி விட்டுட்டு அடுத்து நம்ம 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் அழகாக மெல்ட் ஆகி என்ன ஆகுனா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அந்த ஸ்டேஜில் என்ன செய்கிறீங்கன்னா 1/2 கப் சர்க்கரை சேர்த்துடலாங்க. இப்போ பாருங்க, நல்லா அழகாக நமக்கு அல்வா இந்த அளவுக்கு சுருண்டு வந்த பிறகு இன்னொரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் நம்ம தேங்காய் பால்லாம் எடுத்துட்டு சக்கை என்ன செய்வோம், தூக்கி தானே போடுவோம். ஆனால் அந்த தூக்கி போடக்கூடிய சக்கையில் என்ன செய்யலானாக்கா, வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் கலர் பவுடர் சேர்க்காமல் அல்வா செஞ்சு ரெசிபி வீடியோ போட்டிருக்கோங்க ஆல்ரெடி. நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்குங்க அந்த அல்வா. இப்போ நமக்கு நல்லா அழகாக இந்த அளவுக்கு சுருண்டு வந்த பிறகு என்ன செய்றீங்கன்னா, நெய் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு சரியா 1/2 கப் நெய் ரொம்ப கரெக்டா இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா நெய் சேர்க்கறதால சேர்த்துக்கலாங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா 1/2 கப் நெய் சேர்த்துக்க போறோங்க. ஒரே தடவை சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்ப ரொம்பவே பார்க்க அழகா இருக்கும். இப்போ பாருங்க, அழகா நமக்கு அல்வா வந்து கடாயில ஒட்டாம சூப்பரா நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த அல்வாவுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமான சுவையில இருக்குங்க. நீங்க வந்து பயப்படாம நல்லா அழகா கிண்டலாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்தப்ப அவங்க எல்லாருமே எனக்கு சொன்ன கமெண்ட் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி அல்வாவே தோத்து போயிடுச்சு போ அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில இருக்கும் இந்த அல்வா. அதனால பயப்படாம நீங்க கிண்டலாங்க. பிகினர்ஸ் ஆயிருந்தீங்க கூட இருந்தீங்கனாலும் நீங்க கூட ட்ரை பண்ணலாங்க இந்த அல்வாவை கண்டிப்பான முறையில. இப்போ நமக்கு அல்வா வந்து சூப்பரா தேர்ந்து நல்லா அழகா ரெடி ஆயிடுச்சு, பர்ஃபெக்டா.
இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க. நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா அழகாக அல்வா பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நமக்கு நல்லா கடாயில் இப்போ ஒட்டாமல் வரணுங்க. அவ்வளோதான், ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து அல்வா இறக்கிடலாங்க. நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் வீடியோஸ் எப்போதுமே 3 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பாக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம முந்திரி திராட்சைலாம் போட்டு வச்சோம் இல்லையா, அந்த பாக்ஸில் இப்போ நம்ம அந்த அல்வா ஊற்றிடலாங்க. பாருங்கள் எப்படி அழகாக பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு 20 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சூப்பராக செட் ஆயிடுங்க. பாருங்கள் அழகாக சூப்பராக ஜெல்லி மாதிரி நல்லா அழகாக அல்வா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதை நீங்கள் ஜஸ்ட் இப்படி கவுத்தினாலே போதும், அழகாக வந்து விழுந்துருங்க அல்வா உங்களுக்கு சூப்பராக. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில், ரொம்பவே ஆரோக்கியமான முறையில், கலர் போர்டு எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு அல்வா தயாராகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.